உலமா லுங்கீஸ் 50 வருட பாரம்பரியம் மிக்க உலமா லுங்கீஸ் நிறம் தரம் என்றும் நிரந்தரம் 5G தொலைத்தொடர்பு சேவையை பிரதமர் மோடி தொடக்கி வைத்துள்ளார் இதன் அதிநவீன தொழில்நுட்பத்தின் சிறப்பம்சங்கள் என்ன 5G தொழில்நுட்ப சேவையை நமது மொபைல் போன்களில் பயன்படுத்த முடியுமா விவரங்களை பார்க்கலாம் நவீன உலகத்துல புது புது டெக்னாலஜிகள் தினந்தோறும் வந்துகிட்டே இருக்கு அதுல இப்போ நம்ம தொலைத்தொடர்புல அடுத்த கட்டத்தை நோக்கி நம்ம பயணிக்க ஆரம்பிச்சிட்டோம் அதாவது இந்தியால 5G சேவை தொடங்கிடுச்சு ஆனந்த் இப்ப ஏற்கனவே நம்ம பயன்படுத்தின அந்த தொலைத்தொடர்பு சேவைக்கும் இப்ப வந்திருக்க இந்த 5G சேவைக்கும் என்ன பெரிய வித்தியாசம் விக்னேஷ் நம்ம 2G 3G இப்ப நம்ம 4G ல இருக்கோம் ஆனா பல நாடுகள்ல 5G எல்லாம் முன்னாடியே வந்துருச்சு இப்ப நம்ம இந்தியாலயும் 5G வந்துருச்சு என்ன வித்தியாசம் அப்படினு கேட்டிங்கன்னா 4G க்கும் 5G க்கும் 4G-ஐ விட 5G யோட வேகம் வந்து 10 மடங்கு அதிகமாக இருக்கும் அதனால நம்மளால கிளாரிட்டியான ஒரு இணைய சேவையை பெற முடியும் இப்போ நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்க அந்த மொபைல் போன்ல இந்த 5G சேவையை யூஸ் பண்ண முடியுமா வேற என்ன மாதிரியான கருவிகள்ல இத பயன்படுத்த முடியும் நம்ம 5G சேவையை பொறுத்த வரைக்கும் அது நம்ம பயன்படுத்தணும் அப்படினா அதுகான அம்சங்கள் இருக்கணும் அதாவது ஹார்ட்வேர் சாஃப்ட்வேர் உள்ளிட்ட அந்த அம்சங்கள்லாம் அந்த சாதனங்கள்ல இருக்கணும் உதாரணத்துக்கு இப்ப செல்போன் அதே போல லேப்டாப் டேப் சோ மடிக்கணினி இதெல்லாம் நம்ம பயன்படுத்துறோம் அப்படினா அதுல அந்த 5G கான சாஃப்ட்வேர் ஹார்ட்வேர் இருக்கணும் அப்பதான் நம்மால 5G சேவையை பெற முடியும் இப்போ ரீசன்ட்டா ரிலீஸ் ஆன 4G மொபைல்ல நம்மால 5G-ய பயன்படுத்த முடியுமா அப்படிங்கற கேள்வினா நம்மால 5G சேவையை பயன்படுத்த முடியாது இப்போ நீங்க சொன்ன இந்த 5G சேவையை எந்தெந்த நிறுவனங்கள்லாம் தற்போது இந்தியால கொண்டு வந்திருக்காங்க நம்ம இந்தியால இருக்கக்கூடிய தொலைத்தொடர்பு துறையில முன்னணியில இருக்கக்கூடிய Airtel, Vodafone, Jio இந்த மூன்று நிறுவனங்களும் நம்ம இந்தியாவுல 5G சேவையை கொடுக்கறாங்க குறிப்பா இது வந்து நம்ம நாடு முழுக்க ஒரேடியா வந்துரும் 5G சேவை அப்படின்னு நம்மளால சொல்ல முடியாது இப்போதைக்கு சென்னை பெங்களூர் புனே மும்பை உள்ளிட்ட முக்கியமான நகரங்கள்ல 5G சேவையை நம்மளால வாங்க முடியும் ஆனந்தி 4G பொறுத்த வரைக்கும் நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கிறதுனால அதுல பல்வேறு விஷயங்கள் இருக்கு நம்ம அதை பயன்படுத்திட்டு இருக்கோம் இந்த 5G பொறுத்த வரைக்கும் என்ன மாதிரியான சிறப்பு அம்சங்கள்லாம் இருக்கு 5G பத்தி சொல்லணும்னா ஒன்னு ரெண்டு விஷயங்களை சொல்ல முடியாது ஏன்னா நிறைய விஷயங்கள் இருக்கு நம்ம வந்து ஒரு வீடியோ கால்லா இருக்கட்டும் அதே போல ஒரு வீடியோவை நம்ம அப்லோட் பண்றோம் டவுன்லோட் பண்றோம் அப்படின்னா கூட அதனுடைய ஸ்பீடு வந்து அதிகமாக இருக்கும் நம்ம ஒரு வீடியோவை டவுன்லோட் பண்றோம் அடுத்தது ஒரு படத்தை நம்ம வந்து ஆன்லைன்ல பாக்குறோம் அப்படின்னா கூட அதனுடைய வேகம் கரெக்ட் நல்லா இருக்கும் அதே போல கிளாரிட்டியா நம்மளால பார்க்க முடியும் தடை இல்லாம நம்மளால பார்க்க முடியும் துறைவாரியா நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா மருத்துவத்துறையில டெலிமெடிசன் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்ல ஆன்லைன் கிளாஸஸ் இது போன்ற வசதிகளுக்கு எல்லாமே இந்த 5G சேவை வந்து பெரிய அளவுல உதவியா இருக்கும் அடுத்ததான் நம்ம ட்ரோன் எடுத்துக்கிட்டோம்னா ட்ரோன்ல வந்து மெடிசன் அத்தியாவசிய பொருட்கள் எல்லாமே டெலிவரி பண்றாங்க அந்த சேவை எல்லாமே நம்மளால தடையின்றி துல்லியமா பெற முடியும் இப்போ நம்ம பைக் எடுத்துட்டு எங்கயாவது வெளியில GPS மூலமா GPS யூஸ் பண்ணி நம்ம வெளியில போறோம் அந்த GPS சேவை நமக்கு 5G வச்சிருந்தோம் அப்படினா நம்மளால தடையின்றி துல்லியமா நமக்கு அந்த GPS ஓட சேவை வந்து கிடைக்கும் அடுத்து இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படினா மிஷின் டு மிஷின் கம்யூனிகேஷன் மிஷின் டு ஹியூமன் கம்யூனிகேஷன் எல்லாம் அடுத்த ஸ்டேஜ்க்கு எடுத்துட்டு போறதுக்கு இந்த 5G சேவை அப்படிங்கறது நமக்கு பெரிய அளவுல ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் கேக்கும்போதே பயங்கரமா இருக்கு நிச்சயமா இது நம்ம கைக்கு வரும்போது மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதமா தான் இருக்கும் உலமா லுங்கீஸ் 50 வருட பாரம்பரியம் மிக்க உலமா லுங்கீஸ் நிறம் தரம் என்றும் நிரந்தரம்